திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுபுள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளிகம்மன் கோவிலில் நடைபெற்ற புரட்டாசி மாத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால் குடம் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காக்குடி கிராமத்தில் 75ஆம் ஆண்டு புறவை எடுப்பு விழா பாரம்பரிய கலாச்சார முறைப்படி மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட சுவாமி சிலைகள் மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் வண்ணச்சலூரி அடுத்து திருப்பட்டூரில் தலகளத்தை மங்களகரமாக மாற்றும் ஸ்தலமாக விளங்கும் பிரம்ம சப்த கௌரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தொடர் விடுமுறையொட்டி திரளான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசைகள் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்கியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி சுக்கிழவச்ச சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்க தேரை இழுத்து வழிபட்டனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிறைபனி உற்சவம் விழாவில் மூலஸ்தான பிரகாரம் தேவலோகம் போல் அலங்கரிக்கப்பட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமியை மனமுருக வழிபட்டனர். திருச்சி திருவரம்பூர் அருகே பெல் டவுன்ஷிப் கைலாசபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ நிவாஸ் பெருமாள் கோவில் 23ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் திருவோணம் பெருமாள் அவதாறு மகாஸ்தவ விழா சிறப்பாக நடைபெற்றது.
இதில் சிம்ம வாகனத்தில் எழுந்திருந்த பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அரியலூரை குடிகொண்ட கடற்கரை